ஆசீர் பாதத்தியானம். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய கனியாகிய ஒன்பது, அந்த ஒன்பது கனிகளிலே ஆறாவது கனியாகிய நற்குணம், இதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். கலாத்தியரின் புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனம். ஆகையாலே நாம் தாமே தேவனுடைய ஆவியானவராலே பிழைத்திருந்து தேவனுடைய ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து விதமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கனியை தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைத்து அவ்விதமாகவே தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாகிய என்னையும் உங்களையும் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே எனக்கும் உங்களுக்கும் நாங்களே கர்த்தருடைய ஆவியானவராலே ஆசீர்வாதமாக இருக்கவும், அது மட்டுமில்லாமல் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவனுடைய சபை எல்லாம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த ஆவிக்குரிய கனி, விசேஷமாக இந்த ஆறாவது கனியாகிய நற்குணம் எனக்கு தேவனுடைய ஆவியானவராலே, உங்களுக்கும் தேவனுடைய ஆவியானவராலே மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட கனியாக இருக்கிறது. ஆகையால் தான் இதை நாங்கள் சற்றே நாங்கள் ஆராய்ந்து அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய ஆவியானவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது நமக்கு ஒரு பிரயோஜனமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் ரோமரின் புத்தகத்திலே பத்தாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் எப்படி சொல்லுகிறது? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கின்றவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்படுகிறது. நற்காரியங்களை நமக்கு தெரியும், இந்த நற்குணம் அதனுடைய கிரேக்க பதம் அகதோஸ். அகதோஸ் என்றால் என்ன? தேவனுடைய நீதியை அறிய வேண்டும், அதை ஆவலாய் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படியே என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் அதை நிறைவேற்ற என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். அதே போல மற்றவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுவதற்காக தேவனுடைய ஆவியானவராலே மிகவும் வாஞ்சியோடு நடத்தப்படுகின்றேன். அப்படியே தீமையை வெறுக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலும் தீமைகள் அகற்றப்படுகிறது. அவ்விதமாகவே பிறருடைய வாழ்விலும் இருக்கிற தீமைகள் அகற்றப்படுவதற்கான பிரயாசம் விருப்பம். அதே போல தேவனுடைய அன்பின் நிமித்தமாக கிரியை செய்வது, மற்றவருடைய வாழ்க்கையில நன்மை செய்வது, அதற்காகத்தான் இந்த ஆவிக்குரிய கனி நற்குணம் எனக்கும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவராலே வைக்கப்பட்டு அவ்விதமாகவே தேவ ஆவியானவர் அதை செயலாற்றுகிறார். ஸோ ஆகையால் இந்த ஆவிக்குரிய கனி நற்குணம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுடைய என்னும் ஒரு பொரிய பொறுப்பும் அவருடைய வாழ்க்கையில் இதனுடைய ஆவியானவரால் செய்யப்படுகிற காரியங்களும் அதனுடைய அடையாளம் என்ன என்று பார்ப்போமாயிருந்தால் இங்கே ரோமர் பத்து பதினஞ்சு சொல்லுகிறது, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள். நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிப்பார்கள், அப்படியா தான் நாங்கள் கனி கொடுப்போம். நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை குறித்து இவ்விதமாகவே மத்தியின் புத்தகத்திலே நாங்கள் பன்னெண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது, மரம் நல்லதென்றால், மரம் நல்லது என்றால், அப்படியானால் மரம் நல்லது எப்படி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? அதனுடைய கனி நிமித்தமாக, அதன் கனி நல்லதென்று சொல்லப்படும். அப்படியானால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஆவியானவருடைய இந்த கனி வைக்கப்பட்டு அவ்விதமாய் தேவனுடைய ஆவியானுடைய சித்தத்தின்படி தேவ ஆவியானவர் இந்த கனி கூட என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவாராக இருந்தால் அது எனக்கும் ஆசீர்வாதம், பிறருக்கும் என்னுடைய வாழ்க்கையை தேவ ஆவியானவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பற்றியதாகிய சாட்சி வெளியரங்கமாக காணப்படுகிறது. நான் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்கிறேன், என்னுடைய பாதங்கள் அழகானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இங்கே மத்தேயு பனிரெண்டிலே அவர் தான் இந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லும்போது அழகாய் அதை சுட்டி காண்பிக்கிறார். மரம் நல்லது என்றால், என்றால் யாருக்குள்ளே ஆவிக்குரிய கனி இந்த நற்குணம் இருக்கிறதோ அவர்கள் அவருடைய கனி நல்லதென்று மற்றவர்கள் காண்பார்கள், சொல்லப்படும். மரம் கெட்டதென்றால், அப்படியானால் ஆவிக்குரிய கனி இல்லாதவருடைய வாழ்க்கை அது கெட்ட மரம் என்று இந்த ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகையாலே அதனுடைய கனி கெட்டதென்று சொல்லப்படுகிறது. ஸோ ஆகையாலே மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும். சரி, நானும் நீங்களும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய கனி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, அதை தன்கு ரோமரின் புத்தகம் பத்து பதினஞ்சு சொல்லுகிறதே, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கின்றவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஸோ ஆகல ஆவிக்குரிய கனி என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாக எல்லாருக்கும் முன்பாக அதை சிறந்ததாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மத்தேயு பதிமூன்றிலே எட்டு சொல்லப்படுகிறது, நல்ல நிலத்திலே அப்படின்னு சொன்னால் நல்ல இருதயமாகிய, அதை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு பன்னெண்டு முப்பத்தி அஞ்சிலே, நல்ல மனுஷன்
இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்படி அந்த நல்ல மனுஷன் யார்? அந்த நல்ல மனுஷன் இந்த நற்குணம் என்கிற ஆவிக்குரிய கனியை பெற்று தேவனுடைய ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறவன் யாராயிருக்கிறான்? நல்ல மனுஷனாயிருக்கிறான். அப்படி அந்த அதனுடைய பொருள் என்ன? நல்ல இருதயம். அந்த இருதயத்தை இங்கே மத்திய 13:8 சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல நிலம் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் நல்ல நிலம். அந்த நிலத்தில் தான் இந்த நற்குணம் என்கிற ஆவிக்குரிய இந்த 6வது கனியை தேவன் வைத்து மற்றவர்களுக்கு நான் எங்களும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லத்தக்கதாய் என்னையும் உங்களையும் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவியானவர் உங்களை இந்த நற்குணம் என்கிற கனியினாலே நிறைத்து நடத்துவாராக. கனி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.